आपको तमिल मालूम है, हमको नहीं मालूम। இவ்வளவு நேரம் அப்ப என்ன கேட்டீங்க? நீங்க வாசிங்க, நான் ஏசா வர சந்திர இன்னொரு ஸ்மால போடுறா. வேணா லக்கி, இன்னொரு ஸ்மால் அடிச்சா ஸ்மெல் வரும், வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. டேய், சரக்கு போட்டதுக்கு அப்புறம் எதுக்கடா அம்மா அப்பாவுக்கு பயப்படுற? நம்மள மாதிரி யூத்த பார்த்து பெத்தவங்க உச்சா போனண்டா. இவா அவுட்ரா சார். பில் இந்த பில்ல அங்க கூட. நீயா சிங்கிள், நானும் சிங்கிள், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் போட்டா எப்படி? சொல்லி முடிக்கல, சரக்கு வந்துடுச்சு. யாரானே? அபிஷேக் பச்சன் அண்ட் ஸ்ரீஷ் ஐஸ்வர்யா பச்சன். நீ நான் சல்மான் கானாம கோ. என்ன அது என் பொண்டாடிடா? ஓ, அப்ப யூ அபிஷேக் பச்சன், ஷி ஐஸ்வர்யா பச்சன். அப்ப நான் சல்மான் கானாடா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீ கொஞ்சம் ஒரிங்கோ, நான் லவ் பண்ணிட்டு மேட்டர் செட் பண்ணிக்கிறேன். ஏண்டா சல்மான் கான? என்ன ஏன் பொண்டாட்டியோட மேட்டர் செட் பண்ணிக்க போறியா? எவ்வளவு டேய், கிக் அதிகமாயிட்டாச்சியா இல்ல கிக் பாக்ஸிங் தெரிஞ்சாச்சியா? நான் யாருன்னு தெரியுமா? டேய், நான் பொம்பளைங்க டீல்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுப்பேன், ஆம்பளைங்க டீல்ஸ் தெரிஞ்சுக்க மாட்டேன். மரியாதையா அந்த ஆண்டி இங்க அனுப்பிச்சு விட்டுரு. ஏ ஆண்டி, தைரியமா இங்க வா, நான் இப்பவே இங்கே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். தாலி இல்லாம எப்படா கல்யாணம் பண்ணுவீங்க? தோறது தாலி. ராக்கி, இது தாலி கயிறு இல்ல, அர்ணா கயிறு. இங்க கட்டினா அர்ணா கயிறு, இங்க கட்டினா தாலி. கட்டுறா, அவர் இன்ஸ்பெக்டரா? ஐயோ, டவுசர் கிழிஞ்சி போனதே டப்பா டான்ஸ். தம்பி லக்கி, கவனம் பாட்டு மேல இல்ல, துவைக்கிற துணி மேல இருக்கணும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்டா. ராத்திரி தான் குடிச்சிங்களே, வேஸ்ட். அது வேஸ்ட் இல்லடி, பூஸ்ட். அந்த பூஸ்ட் இன்னொரு கிளாஸ் கட்டி வச்சுக்கோ. இந்த மாதிரி வேலை அனாசமா செய்ய வேண்டி. அப்ப பண்ணுங்க. என்னடி இது, என்ன பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு புருஷனா? போனா போட்டுன்னு பாத்ரூம் எல்லாம் கழுவுன, வீடெல்லாம் துவைச்சேன், இப்ப துணியும் துவைச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? என்னால முடியாதா? ஆண் அடிமைத்தன மொழிய. உங்களுக்கு மரியாதையா சொன்னா புரியாது இல்ல உங்களா? புரியுது புரியுது, இதை நான் துவைக்கல, நீ என்ன துவைப்ப அப்படிதானே? பொள்ள குளிச்சா அப்பம் புத்திமதி சொல்லணும், கூட கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க கூடாது. Dear students, இன்டர் காலேஜ் பாக்ஸிங் காம்படிஷன்ல இன்னைக்கு மோத போறது குருநானக் காலேஜ் வெர்சஸ் கென்னடி இன்ஜினியரிங் காலேஜ். அவன் ரொம்ப பேச, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு விட்டுருங்க சார். அவன் இரும்பு பாடி நீங்க கிழிஞ்ச போயிடு. அவன் ரோடு போற ரோலர் மாதிரி இருக்கான், நீங்க ரெனால் ரீஃபில் மாதிரி இருக்கீங்க. சொன்னா கேட்க மாட்டியா? செத்து போயிடுவேன். நிறுத்துங்க, சத்தம் வரக்கூடாது. பிரின்சிபால்ன்ற பரிதாபத்தை சொல்றேன், போயிடு. இந்த டை டக்கு இருக்கிற வரைக்கும் தான்டா பிரின்சிபால். கழட்டி எரிஞ்சிட்டா ரேம்போ. என் பவர பாரியா, வெளியே இருக்கிற சதையில இல்லடா பவர், உள்ள இருக்கிற இதயத்துல இருக்கடா. நசுக்கி போட்டுமே. சமா,
தெரியலையா குறி தப்பிடுச்சா? சின்ன பயலாச்சேன்னு நான் தான் பில்லற பொளந்த. நான் அப்புறம் கால் பண்றேன். ஹே மிஸ்டர், பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் புடிக்கிறீங்களே, புத்தி இல்லையா உங்களுக்கு? இல்ல, வீட்ல பெட்டில வச்சிருக்கேன். இப்படி சிகரெட் புடிச்சா பப்ளிக்க டிஸ்டர்ப பண்றோங்கற காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? அதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லன்னு பேங்க் லாக்கர்ல வச்சிட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாவம், கடவுள் உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஹே, இப்ப புரியுது நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு. நான் ரேட்டுக்கு ஒரு ஆள் இல்ல, அவங்கள இன்டர்நெட்ல தேடு, கிடைப்பானுங்க. டேய், வெக்கம் கிட்ட நாதாரி. ஹே, என்னடா ஏ சனியனே, உன்னதாண்டா சிகரெட் பிடிக்கிறதுனால கேன்சர் வந்து நீ செத்து போனா பரவாயில்ல, அதனால மத்தவங்கள சாகணுமா? ஹே, இங்க பாரு. என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன பண்ணுவ சொல்லு. சாஃப்ட் ஸ்கின்னா இருக்களே, சாந்தமா போய்டுவேன் நினைச்சியா? பச்ச ரத்தத்தை சந்தனமா பூசிக்கிற வம்சத்துல வந்தவடானா? ஏய் புகவண்டி, இனிமே எங்கயாவது நீ சிகரெட் பிடிக்கிறது என் கண்ணுல பட்டுச்சுன்னு வை. தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்கிறத விட்டுடு, தென் உன் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பப்ளிக் கூட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நீ விட்டுடுவ, எனக்கு நல்லா தெரியும். கிளம்பட்டுமா? பை. நமச்சா, என்னடா செல மாதிரி நின்னுக்குற? டே, அவ என்ன கண்டபடி திட்டிட்டு போறடா. என்னடா என்னடா நீ சொல்ற? அந்த சின்ன குஷ்பு ஜெயம் ஒரிஜினல் இரவ திட்டிட்டாளா? அவ அட்ரஸ் கூடுறா. எதுக்குடா அச்சா? அவ அட்ரஸ் நீ தான் கண்டுபிடிக்கணும், வா. சொல்லிட்டாளே. பூஜா ஜடல இருந்து ரோஜா ஒப்படிங்கனே அவ்வளவு நல்லா இருக்கா? வாடி போயிருச்சுன்னு. பூஜாவா? ரோஜா. அப்ப ரோஜா, அப்ப ரோஜாவை எதுக்காக எடுத்த? பூஜாவை எடுத்து அடிப்பாள்ல சார். நான் உனக்கு முத்தமாட கொடுத்த. காலேஜ்ல ஃப்ளையிங் கிசஸ். எங்க எனக்கு ஒன்னு கொடு. நல்லா இருக்கா சார்? என்னடா சிவசங்கர் மாஸ்டர் மாதிரி நெளிகிற? வெக்கமா? எதுக்குடா இத்தனை பேர் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்காதா? நீ வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணு. அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம். இந்த மூடியால அள்ளி ஊத்து. ஏய் ஏய் போடா, ஏய் டவுன் பாஸ் பண்ணு. ஏய் லெஃப்ட் லெஃப்ட்ல இங்க. ஏய் போடு வினோத் தல. ஆ, இந்த பொண்ணு அட்ரஸ் கிடைச்சதா? கிடைக்கலடா. டேய் புகவண்டி, உன்ன சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணல, சொன்னா கேட்க மாட்டியா? என்னடி போவரா பேசுற? அம்மா, திருந்தவே மாட்டீங்களா? எல்லா ஹீரோஸ் இப்படி தான் இருப்பீங்களா? ஹீரோயின்ஸ் உங்களை அடிச்சா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அடிப்பீங்களா? சொல்லு மச்சா. டேய், அந்த பொண்ண கண்டுபிடிச்சடா. எங்க இருக்கடா? எந்த காலேஜ்? GUR. இது ஏதோ குருநானக் NDP காலேஜ் போட்டுக்கடா, அங்க தான் நான் படிக்கறா. மச்சா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காலேஜ் கண்டுபிடிச்சேன். சாயங்காலம் சாருக்கு வாங்கி கொடுங்க, புரியுதா? அதுக்குள்ள போற வந்தீங்க? அந்த பொண்ணு எங்க இருக்கா? உள்ளே போயிருக்கா. டேய் டேய் டேய், நில்லுங்கடா. அதுக்குள்ள எங்கடா போயிட்டே இருக்கீங்க?
இந்த காலேஜ் பிரின்சிபல் கூட நம்ம ரிஸ்க் ரம்ப மாதிரி ரொம்ப மோசமானவரா. வெளி பசங்க யாராவது உள்ள வந்தா காலை உடைச்சு போட்டுருவாராம். அதனால என் பேச்ச கேளுங்க. அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த கேட்லயே நம்ம வெயிட் பண்ணலாம். எதுக்குடா அடிச்சிங்க? இந்த காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா. துப்புக்கு, இது நம்ம காலேஜ்ரா? ஓ ரியலி? ஷட். இது நம்ம காலேஜா? நான் எப்படி மறந்தேன்? நீங்க மக்க மாட்டியா? ஏண்டா தான சரி சேவரியது குச்சி பழகி நம்ம காலேஜ் இது அடுத்த காலேஜ் உனக்கு தெரியாம போச்சுல. வாங்க தெரிஞ்சது நல்லவதா? ஹே, குடிங்க. என்னடா இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு? ஓ, வாவோட பட்டதனாலயா இப்படி கண்டதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தீனா? ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியா, ஆந்த்ராக்ஸ், பிளேக், எய்ட்ஸ், கேன்சர், இன்னோ சுனாமி, பிஸ்டர், கேன்ஸ்டர், காட்சில்லா, இதெல்லாம் வந்து செத்து போயிடுவேன். நீ தாண்டா போவேன். இதுக்கு மேல யாரையாவது பார்த்து சாலமன் பாப்பியா மாதிரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணனு வச்சுக்கோ மவள. சாரி சார், நீங்க சீனியர்னு தெரியாம. அப்ப ஜூனியர்னா செய்வியா? சச்சா, இனி எந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ண? ஓஹோ, லெக்சரருக்கு அட்வைஸ் பண்ணுவ போல இருக்கு. காலேஜ்ல யாருக்கும் என் அட்வைஸ் இல்ல. ஓகேவா சார்? என்னது, வெளிய போய் அட்வைஸ் பண்ணுவியா? மனுஷங்க யாருக்கும் கிடையாது. ஹாப்பியா சார்? மனுஷங்களுக்கு அட்வைஸ் பண்ணலனா நாய்க்கு, நரிக்கு, குருவிக்கு, காக்காக்கு, பன்னிக்கு அட்வைஸ் பண்ணுவியா? சாமி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. புத்தி இல்லாம நான் உங்களுக்கு பா அட்வைஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ், मुझे छोड़ दो, छोड़ दो, छोड़ दो. சார் கிட்ட தேவையில்லாம அட்வைஸ் பண்ணா பைப்ல பத்த வச்ச மாதிரி ஏறியோம். ஓடி போ. கேன்சர் வந்து செத்து போவேன்.